சீனா வாக்குறுதியை மீறினால் விளைவு மோசமாகும் என எச்சரிக்கும் இந்தியா. இந்திய சீன எல்லையில் உள்ள பேங்காங் ஏரியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இருநாட்டு படையினரை பரஸ்பரம் விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக இந்திய மாநிலங்களவையில் அதன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் கிழக்கு லடாக்கின் தற்போதைய நிலைமை என்ற தலைப்பில் ராஜ்நாத் சிங் கள நிலவரத்தை விளக்கி பேசியிருந்தார். அப்போது அவர் 2020 இந்திய எல்லைக்குள் சீனா தொடர்ச்சியாக நுழைய முயற்சித்தது. எல்லை நில உரிமை கோரல் விவகாரத்தில் சீனாவின் நிலையை எப்போதுமே இந்தியா நிராகரித்து வருகிறது. அதே சமயம் அந்த நாட்டுடனான இருதரப்பு உறவை இந்தியா பேணி வருகிறது. அமைதியையும் இணக்கமும் படைவிலக்கல் நடவடிக்கைக்கு முக்கியமானது என்பதை இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். 1962 நடந்த இந்திய சீன போருக்கு பிறகு சீனா 38,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை ஆக்கிரமித்திருந்தது. இது தவிர லடாக்கில் சீனாவிற்காக சட்டவிரோதமாக பாகிஸ்தான் 5,180 சதுர கிலோமீட்டர் நிலத்தை வாங்கியிருந்தது. அருணாச்சல பிரதேசத்தில் 90,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு நிலத்திற்கு சீனா உரிமை கோரி வருகிறது. ஆனால் இந்த நியாயமற்ற உரிமை கோரல்களை எப்போதுமே இந்தியா ஏற்கவில்லை. இருதரப்பு நல்லுறவு தலைக்க வேண்டுமானால் அதற்கான முயற்சி இருதரப்பிலும் நடக்க வேண்டும். இவ்வாறு ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். பேங்காங் ஏரியில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள படையினரை விலக்கிக் கொள்ளும் விவகாரத்தில் பரஸ்பரம் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்திய இறையாண்மையை பாதுகாக்க எத்தகைய சவாலையும் எதிர்கொள்வோம் என நமது படையினர் நிரூபித்துள்ளனர் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சீன அத்துமீறல்களை தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தை விவரங்களை ராஜ்நாத் சிங் பட்டியலிட்டார். சீன நடவடிக்கைகள் இருதரப்பு உறவுகளை பாதித்துள்ளன. ஆனால் இந்திய படையினர் எல்லையில் உள்ள சவால்களை துணிச்சலாக எதிர்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் ஒரு அங்கில நிலத்தை கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எல்லையில் தற்போதுள்ள நிலைமையை மாற்ற எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது என்பதை சீனாவிற்கு இந்தியா தெளிவுபடுத்தியிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே 9 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அவற்றிலே எல்லையில் தற்போதுள்ள நிலையை கடந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள படையினர் தத்தமது எல்லை சாவடிகளுக்கு திரும்ப வேண்டும் என வலியுறுத்தினோம். அதில் நல்ல முன்னேற்றம் உள்ளது என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். கிழக்கு லடாக்கில் உள்ள பேங்காங் ஏரியின் தென் வடைகரை பகுதியில் இருந்து இந்திய சீன ராணுவம் வெளியேறுவது தொடர்பாக இருநாட்டு ராணுவத்திற்கும் இடையே ஒப்பந்தம் முடிந்துள்ளது. அதே நேரத்தில் எல்லை பகுதியில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் இருதரப்பு நாடுகளுக்கு இடையிலான உறவில் மோசமான பாதிப்பு ஏற்படும் என்றும் ராஜ்நாத் சிங் எச்சரித்திருந்தார். எல்லை பிரச்சினை தொடர்பாக சீன ராணுவத்துடன் இந்திய ராணுவம் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் ஒன்று முடிவாகியுள்ளது. அதன்படி பேங்காங் ஏரியின் வட மற்றும் தென்பகுதி கரையில் இருந்து இருநாட்டு ராணுவம் படிப்படியாக விலக்கிக் கொள்ள ஒப்பந்தம் முடிந்துள்ளது. இந்த பகுதியில் இருந்து இருதரப்பு ராணுவமும் படிப்படியாக கூட்டுறவுடன் விலகிக் கொள்ளும். 3 அடிப்படையான விடயங்களை முன்வைத்து சீனாவிடம் இந்தியா தரப்பில் பேச்சு நடத்தப்பட்டது. முதலாவது, எல்லை கட்டுப்பாட்டு பகுதியை மதிக்க வேண்டும். இரண்டாவதாக, எல்லை பகுதியில் ஏற்கனவே இருக்கும் பகுதியை தன்னிச்சையாக மாற்றக்கூடாது. இருதரப்பிலும் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. பேங்காங் ஏரியிலிருந்து படைவிலகல் முடிந்த அடுத்த 48 மணி நேரத்தில் இருநாட்டு ராணுவ மூத்த கொமாண்டர்களுக்கும் இடையே அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நிலுவையில் இருக்கும் மற்ற பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்படும். சீனாவிடம் தொடக்கத்தில் இருந்தே இந்தியா வலியுறுத்தியது என்னவென்றால், இரு நாடுகளும் எடுக்க முயற்சியின் அடிப்படையில் தான் இருநாட்டு உறவுகளும் தொடர்ந்து பராமரிக்கப்படும். இருதரப்பும் அமைதியான பரஸ்பரத்துடன் பேச்சு நடத்தி எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறி வந்தது. அதே சமயம் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டால் இருதரப்பு உறவில் மோசமான பாதிப்பு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதை சீனா நன்கு உணர்ந்திருந்தது. எல்லையிலும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியிலும் தொடர்ந்து அமைதி நீடிப்பது என்பது இருதரப்பு உறவுகளுக்கு முக்கியம் என்று பலமுறை நடந்த ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்பட்டது. இவ்வாறும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். இதேவேளை லடாக்கில் பேங்காங் ஏரியின் தெற்கு கரையில் உள்ள மலைகளில் இந்தியாவும் சீனாவும் குறைந்த அளவில் படைகளை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கை. லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய சீன வீரர்கள் இடையே கடந்த ஆண்டு June 25 மிகப்பெரிய மோதல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதிலே இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்திருந்தனர். சீன தரப்பில் 40 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்தது. இரு நாடுகளும் எல்லை நெடுகிலும் படைகளை குவித்திருந்தன. இதனால் ஏற்பட்ட போர் பதற்றத்தை தணிப்பதற்காக இருநாட்டு
ராணுவ அதிகாரிகள் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இதில் 9வது சுற்று பேச்சுவார்த்தை கடந்த ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிலையில் லடாக்கில் பேங்காங் ஏரியின் தெற்கு கரையில் உள்ள மலைகளில் இருந்து பீரங்கிகள் கவச வாகனங்களுடன் நிலை கொண்டிருந்த படையினரை இரு நாடுகளும் பகுதியளவில் திரும்ப பெற தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு லடாக்கில் இந்திய சீன வீரர்களிடையே மோதல் ஏற்படும் இடங்களில் இதுவும் ஒன்று என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த படை குறைப்பு குறித்த தகவல் சீன பாதுகாப்பு அமைச்சக இணையதளத்தில் வெளியாகியிருந்தது. இதில் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் பூக்கியான் பேங்காக் ஏரி பகுதியில் இருந்து இந்திய சீன ஆயுதப்படைகளின் முன்கள பிரிவுகள் பிப்ரவரி 10 வெளியேற தொடங்கியுள்ளன. இரு நாட்டு ராணுவ கமாண்டர்கள் அளவிலான 9வது சுற்று பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் படை குறைப்பு தொடங்கியுள்ளது. இரு நாடுகளும் ஒரே நேரத்திலும் முறையாகவும் படைகளை குறைத்து வருகின்றன என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் படை குறைப்பு தொடர்பான விரிவான தகவல்களை சீன பாதுகாப்பு அமைச்சகம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.